ஹாய் ஹலோ வணக்கம் மைடர் மூவி ஸ்டார் இவாசோ. இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார்ல என்ன அப்டேட்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்கீங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோ சாப்பிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா தனுசனா ஃபேன்ஸ் எல்லாம் மாறேன். இப்போ எதுக்கு ரொம்ப ரீசனாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக திருச்சிட்ரம்பலம் கிட்டத்தட்ட பண்ணணும் ஒரு நாலு நாளில் பண்ணால் கூட போனால் கிராண்டாக திரையரங்கில் ரிலீஸ் ஆக போது மித்திரன் டேரக்ஷனாக நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஒரு கிராண்டாக ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதனாலேயே போனால் அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு ஹைலைட் ஏற்றது கோசம் பார்த்தா டிஎன்ஏ காம்போ வரைஞ்சிருக்குது. சாங் எல்லாமே பார்த்தா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தோம்னா தி லைஃப் ஆஃப் பழமாக இருக்கட்டும், தாய் கழிவு சாங்காக இருக்கட்டும், தேன்மொழி சாங்காக இருக்கட்டும், மேகம் கற்காத சாங் இருக்கட்டும், நாலு சாங்கமே பாருங்க என்னோட ஃபேவரட் லிஸ்ட் என்னையுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ டிஎன்ஏவே சும்மாவா பண்ணுற அளவுக்கு பணம் பயங்கரமாக தெரிவிக்கிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தா படத்துக்கு பணம் சென்சரும் பண்ணிட்டாங்க, படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாமே பார்த்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமே பார்த்தா படத்துக்கான ரிலீஸ் ப்ரோமோ பண்ணால் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. படம் பார்த்தா யூபிஐ சான்றிதழ் பணம் வாங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்ற சில தகவலாம் பார்த்தா ஃபேன்ஸில் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு படத்தோட டீமே பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணாங்க படத்துக்கான ஃபுல் ஒர்க்குமே பார்த்தா முடிச்சிட்டாங்களாமா. அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோட டீமே படத்தை பார்த்து முடிச்சிருக்காங்க. மித்ரன் ஜவஹர் ஆகட்டும், நம்ம தனுசனா ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், சாங் மியூசிக் எல்லாமே போட்டு போனா படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்தா ஒரு போட்டோ மூலமா பண்ணா மக்களுக்கு பண்ணா தெரிவிச்சிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் பாக்கிறவே பண்ணா தெரியாது. எப்படி நாம தெரியாதுங்கள பண்ற அளவுக்கு போனா ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பண்ணா நேற்று வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ரெண்டு டைம் பண்ணா எனக்கு கிடைக்கல பண்ற மாதிரி நிறைய பேர் பண்ணா கீழே கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பண்ணா எனக்கு சரியா கிடைக்கல. ஸோ படத்துக்கு நான் ரெண்டு டைம் பண்ணா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் பண்ணா அந்த படம் எடுக்க போது கிட்டத்தட்ட நம்ம தேட்டருக்கு இன்டர்பிளாக்கோட சேர்த்து